Ravi Colors. இது Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model, design, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in Anitum, Ori Edithil. Pengalikana, Ullarikanche, Urupratheka Showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Nerubidi, Puducherry. முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் நமது AMNTVக்கு தொலைபேசி வாயிலாக நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியை புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளும் பாசத்துடன் பழகி வந்ததாகவும் உலக புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் யானை லட்சுமியிடம் பக்தர்கள் ஆசிர்வாதம் வாங்கிச் செல்வர். இந்த யானையை மிருகமாக பார்க்காமல் தெய்வமாகவே வழிபட்டு வந்ததாகவும் லட்சுமியின் மறைவு பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் லட்சுமியின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதாகவும் அரசியல்வாதி மறைவிற்கு கூட இவ்வளவு கூட்டம் வராது என்றும் கூறியுள்ளார். மேலும் தெய்வமாக வணங்கப்பட்ட யானை லட்சுமியின் மறைவு புதுச்சேரியில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் மக்கள் லட்சுமியின் மீது வைத்திருந்த பாசம் தன்னை மனமுருக செய்து விட்டதாகவும் எனவே பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் ஒத்துழைப்புடன் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு கேரளாவில் இருந்து மீண்டும் யானை ஒன்றை வாங்கித் தருவேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கூறியுள்ளார். அந்த லட்சுமி ஒன்று யானை வந்து உலகம் முழுக்க ரொம்ப வந்து ஃபேமஸான யானை, பக்தர்கள் வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதம் அதுக்கிட்ட வாங்கி போறாங்க. அப்ப அத நான் எப்போது நானும் அது எப்போதும் நீங்களும் கோவிலுக்கு போறது உண்டு, போறது உண்டு, ஆசீர்வாதம் வாங்குறது உண்டு. சரி சரி. சோ இது போல இருக்கும்போது வந்து அந்த யானையே வந்து அவங்க ஒரு மிருகமா பாக்கல, தெய்வமா தான் பாத்துருக்காங்க. அதாவது ஒரு எமோஷன், மக்களுடைய எமோஷன் வந்து பாக்குறது, அது எவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகுறாங்கன்னு. சரி சார். அதை பார்த்தோன்னே நமக்கே மனசு வந்து நெகிழ்ந்து போற மாதிரி இருக்குது. கண்டிப்பா பத்தாத்துக்கு அதனுடைய இறுதி ஊர்வலத்துல பார்த்தோம்னா எந்த பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இருக்க மாதிரி கும்பல் வந்து இருக்குது. அம்மா பிரம்மாண்டம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட வைக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப வந்து அது என்னன்னா என்னுடைய நான் வந்து பாண்டிச்சேரிக்கு அது இறந்த உடனே ஏதோ ஒரு ஆபத்து ஆயிடுமோ அப்படின்றதெல்லாம் பயந்துட்டேன். இல்ல மக்கள் மத்தியில பொதுவாவே அது அந்த அந்த ஒரு பயம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. லட்சுமி யானை இறந்தது வந்து இது ஒண்ணு, சம்பா கோயில வேற வந்து அந்த கொடியேற்றும் போது வேற ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, இது போல பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கிறதுனால மக்கள் மத்தியில ஒரு பயம் கலந்த பீதி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அது வந்து நேற்று எனக்கு காலையில அந்த பீதி இருந்தது. இதெல்லாம் எனக்கு எப்ப வந்து மாறி கேட்டீங்கன்னா சாயந்தரம் எனக்கு தகவல் வருது, உங்க பழைய தொகையில்தான் வந்து அது வந்து அடக்கம் பண்ண போறாங்க. வந்து சரி ரைட்டு, ஒரு சாமிய வந்து நம்ம தொகுதியில உள்ள வர்றாங்க. சரி, நம்ம தொகுதியில வந்து அதாவது ஒரு புதைக்கிற வந்து ஒரு அற்புதமான, அப்ப அந்த மாதிரி பண்ண நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் அதிகமா சித்தர்கள் வாழ்ந்த இடம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அது மாதிரி வந்து என்னுடைய பழைய தொகுதியில வந்து வர்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரி சரி. அப்ப அது வந்து அந்த லட்சுமி இல்லாத ஒரு இடத்த வந்து அது ஒரு குட்டி போட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா. அதை வந்து கட்டி இப்ப வந்து அதே மாதிரியா வந்து ஏற்கனவே வந்து முன்னாள் வந்து இது ஏற்கனவே வந்து ஒருத்தங்க வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறாங்க. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜேவிஎஸ் தான் வந்து இது வந்து முன்னாடி வந்து கொடுத்தாரு. வாங்கி அர்ப்பணிச்சாங்க. ஆமா, வாங்கி அர்ப்பணிச்சாங்க. இப்ப அது மாதிரி நானும் வந்து என்னுடைய இதய பூர்வமா அது எவ்வளவு ரூபாய் வந்தாலும் நான் வந்து மத்திய அரசு அனுமதியோட பாரத பிரதமர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட அனுமதி பெற்று இங்கே எங்க ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயம் எம்பி, அப்புறம் சாமிநாதன் ஐயா, அப்புறம் வந்து நம்ம ஏம்பல செல்வோம், மற்ற எல்லா எம்எல்ஏக்களும் நேரம் ஒன்னா அவங்க போயிட்டு இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு இந்த மனுக்குல நேர கோயில்ல அந்த மக்களுடைய எமோஷன்ஸ் அவங்க அந்த அட்டாச்மெண்டால வச்சதுனால எங்களுக்கு இன்னொரு லட்சுமி மாதிரி ஒரு யானை வந்து வாங்கி அந்த குட்டிக்கு லட்சுமி டூ அப்படின்னு சொல்லி கூட வச்சு அந்த யானை பாகனே வந்து பராமரிக்க சொல்லலான்னு ஒரு ஐடியா. மீண்டும் அர்ப்பணிக்கிறீங்க? ஆமா. இப்ப என்ன முதல்ல வந்து இந்த பொதுவா வந்து இந்த காட்டுல வாழற விலங்குகளை வந்து வைக்க கூடாதுலாம் ஒரு ஸ்கீம் எல்லாம் இருக்கு, ஆனா இப்ப வந்து கேரளால வளர்க்கறாங்க, நிறைய பேர் வளர்க்க முடியாதவங்க கொஞ்சம் தவிக்கிறாங்க. அதுல வர ஒரு சின்ன ஒரு குட்டி எடுத்துட்டோம்னா அந்த குட்டில கொடுத்தோம்னு சின்ன நல்லா பழகிடும் மக்கள்கிட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த யானை வந்து இப்ப இருக்கு பாருங்க லட்சுமி, இது வரைக்கும் மக்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்தின்னு தான் இருந்தது. ஒரு முறை கூட அது வந்து தன்னுடைய மதம் பிடிச்சாதான் அதுக்கு தெரியவே இல்லை, ஏன்னா அது மக்களோட வாழ்ந்து போச்சு. கண்டிப்பா. அதனால சின்ன குட்டியா நம்ம அதை வாங்கி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து ஏத்துக்குவாங்க. கண்டிப்பா. அது மக்களும் அதை வந்து டெய்லி ஆசை வாங்குவாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மனசுல வச்சிருந்தா இதை நான் வந்து மனசார வந்து சொல்லிக்கிறேன். இதயபூர்வமா நெஞ்சார்ந்த என் இதயத்தின் அடித்தளத்தை சொல்றேன். அந்த யானையை வாங்கி கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. வாங்கி அவங்கள வந்து பராமரிக்க சொல்லுவேன். அது வளர்ப்பு முறை சரியில்லை, கூட நாங்களே சேர்ந்து வளர்ப்போம், அது எந்த மாற்றமும் கிடையாது. சரி சரி நன்றி நன்றி நன்றி. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.